ஓகே. மூன்று எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஐ மைனஸ் நாலு ஒய்யால் பெருக்குக. ஓகே, அப்போ பெருக்கலாம். எப்படி பெருக்கணும்? அந்த மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஏழு இது ஒரு கோவை, மைனஸ் நாலு ஒய் ஒரு கோவை, இது ரெண்டை எப்படி பெருக்கணும் அப்படின்னா, ஓகே இப்போ எழுதியாச்சு, நம்ம மாற்றி எழுதிக்கலாம். முன்னாடி ஒரு ஒரு உறுப்பு கோவையை முன்னாடி எழுதிட்டா பெருக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைனஸ் நாலு ஒய் பெருக்கல் மூன்று எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஏழு. ஓகே, இப்போ இந்த ஒரு உறுப்பு கோவையை இந்த ஈர் உறுப்பு கோவையாக பெருக்க போகிறோம். இதில் இரண்டு உறுப்புகள் இருக்குது. அப்போ எப்படி பெருக்கணும்னா, முதல்ல அந்த உறுப்பை வச்சு ஒவ்வொரு உறுப்பாக பெருக்கணும். இதை இதோட பெருக்கணும், அதுக்கப்புறம் இதை இதோட பெருக்கணும். ஓகே, முதல் உறுப்போட ஒரு முறை பெருக்கணும், அப்புறம் இரண்டாவது உறுப்போட பெருக்கணும். அப்போ முதல் உறுப்போட பெருக்கினா மைனஸ் நாலு ஒய் மூன்று எக்ஸ் ஒய்யோட பெருக்கினா என்ன கிடைக்கும்? மைனஸ். இங்கே மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அப்போ பெருக்கும்போது மைனஸ். நாலையும் மூணையும் பெருக்கினா பன்னிரெண்டு, நாலு மூணு பன்னிரெண்டு. ஓகே, ஒய்யு எக்ஸ் ஒய் அப்போ பெருக்கும்போது ஒய் இங்கே எக்ஸ் ஒய் இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே எதுவும் இல்லை. அப்போ எக்ஸ் ஒரு முறை அதை பெருக்கினா எக்ஸு, ஒய் இங்கே ஒரு முறை இருக்குது, இங்கே ஒரு முறை. அப்போ ஒய் ஒய்க்கு அடுக்கு என்ன வரும்? இங்கே இதுக்கு அடுக்கு ஒன்று, இங்கேயும் அடுக்கு ஒன்று. அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுக்கு என்ன வரும்? இரண்டு. ஓகே, ஒய்யையும் ஒய்யையும் பெருக்குனா ஒய் ஸ்கொயர். அடுத்தது இந்த உறுப்பை திருப்பி அதே மைனஸ் நாலு ஒய்யை ஏழோட பெருக்கணும், கூட்டல் ஏழோட பெருக்கணும். அப்போ முதல்ல சைன் என்ன வரும்? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு. மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு? மைனஸ் தான் கிடைக்கும். ஓகே, திருப்பி இங்கே இருக்கிற நம்பர், இங்கே என்ன நம்பர் இருக்குது? நாலு இருக்குது, இங்கே ஏழு இருக்குது. நாலு ஏழு எவ்வளவு? இருபத்தி எட்டு. அப்புறம் இங்கே வந்து வேரியபிள் எதுவுமே இல்லை, இங்கே ஒய் மட்டும் இருக்குது. அப்போ இருபத்தி எட்டு ஒய். இதுதான், இது ரெண்டையும் பெருக்க நமக்கு கிடைக்கும் கோவை.